அந்த காலத்திலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பிராமணர்கள் மட்டுமல்லாமல் மற்ற வருணாசிரமத்தை சேர்ந்தவர்கள் கூட சிகை வைத்திருந்தார்கள் என்று. அதிலும் சாஸ்திரப்படி சிகை வைத்து கொண்டு நீராடும்போது மேலே உடை உடுத்து கொண்டு ஒரு அங்கவஸ்திரமானும் உடுத்து கொண்டு நீராட வேண்டும். அந்த சிகையில் நனைந்த அந்த ஜலம், அந்த நீர், ஆடையிலிருந்து வந்த நீர், இவற்றை பித்திருக்களுக்கு கடனாக விட வேண்டும் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாகரத்தின் காரணமாக பலர் சிகை வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதன் சிகை வைத்துக் கொள்வது என்பது எந்த அளவு முக்கியம், அதற்கு மகாபெரியோர் என்ன சொல்கிறார்? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ரொம்ப ஒரு நுட்பமான கேள்வியை கணேஷ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அந்தணர்கள், குறிப்பாக வேதம் போதுகின்றவர்கள் கட்டாயம் குடிமை வைத்துக் கொள்ள வேண்டுமா? அப்படி குடிமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்கள் குளித்து முடித்து விட்ட நிலையில அந்த தலைமுடி குடுமையிலையும் ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரத்தை தோட்டும் பொழுது அப்படியே பிழிஞ்சு கீழே விடுவோம். அந்த நீர் இருக்கிறதே, அப்படி பிழிந்து விடுகிற நீர் தான் பித்ருக்களுடைய தாகத்தை தீர்ப்பதாக இருக்கிறது. ஆகையினால நாம் வந்து அந்த ஜலத்தை சாதாரணமாக, அதாவது தலையில் பட்ட தண்ணி அழுக்கு என்றெல்லாம் நாம் கருத தேவையில்லை என்று சொல்லுகிறார்களே, இதை பற்றி பெரியவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டிருக்கிறார். இது வந்து ரொம்ப ஒரு, அதாவது ரொம்ப ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான, குறிப்பாக சாஸ்திரம் சார்ந்த ஒரு கேள்வி. முதல்ல நான் இந்த குடுமிக்கு ஒரு பெரியவர்கிட்டேருந்து நான் ஒரு கருத்தை சொல்லிடுறேன். பைங்கா நாடு வெங்கடராம சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், வேதத்தை கரைத்து குடித்தவர், சமஸ்கிருதத்தில் சிரோன்மணி பட்டம் பெற்ற ஒரு வித்வான். அவர் ஒரு முறை இளையாத்தங்குடிக்கு பெரியவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை வரவேற்று அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ஒரு கோவில் வாசலில் இருக்கக்கூடிய பந்தலில் சுவாகத பத்திரிகை படிப்பதுன்னு ஒரு வழக்கம். அந்த சுவாகத பத்திரிகையை அவர் வந்து படிக்க தொடங்குறார். திடீர்னு பெரியவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அதை நிறுத்தி நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சீனிவாச சாஸ்திரிகள் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு அந்த சுவாகத பத்திரிகையை படிங்கிறார். படித்து முடித்த பிறகு கேட்குறார், இந்த சுவாகத பத்திரிகையை எழுதினது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, வெங்கட்ராமன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பவ்யமாக முன் வந்து தெரிவிக்க, உடனே அவர் வந்து அப்படியே அவரை பார்க்குறார். அப்புறம் சுவாகத பத்திரிகையில் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு வந்து சொற்களுக்கு விளக்கம் கேட்குறார். உடனே பார்த்துட்டு அவர் வந்து அப்போ குடிமை வைத்து கொண்டிருக்கல, கிராப்பு தான் வைத்து கொண்டிருந்தார். பெரியவா கேட்குறா, இது என்ன வேஷம், வேதத்தியானம் செய்து சாஸ்திரம் படித்த நீயுமா சிகை வைத்து கொள்ளாமல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவருக்கு புரிந்து விடுகிறது, சொல்லப்போனால் வெங்கட்ராம சாஸ்திரிகள் வந்து பெரியவருடைய கண்ணில் படாமல் இருந்ததற்கு காரணமே கூட அவர் கிராப் வைத்து கொண்டிருந்தது தான். இறுதியில் கூப்பிட்டு கேட்டு அவர் இப்படித்தான் அப்படின்னு தெரிந்த நிலையில் அவர் என்ன சொல்கிறார், நாளைக்கு வேதம் படித்த நீ, வேதம் கற்றிருக்கிற நீ, அதில் சிரோமணி பட்டம் பெற்றிருக்கிற நீ, அதற்குண்டான தேக லட்சணங்களோடு இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது சிரயத்துக்கு வச்சிருக்கிற கூடிய குடுமி. அதனால் நீ, நான் ஒன்று நாளைக்கு பார்க்கும்பொழுது இந்த கிராப்பு கூடாது, நீ குடுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மறுநாள் அவர் வந்து முடியை திருத்தம் செய்து கொண்டு குடுமையோடு வந்து பெரியவரை பார்த்து பெரியவர் வந்து அவரை ஆசீர்வாதம் பண்ணுறார். அதில் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பண்ணார் தெரியுமா, அவருடைய வாழ்க்கை குறிப்புகளில் காண கிடைக்கிற ஒரு செய்தி இது. மகேந்திரவாடி உமாசங்கரன் அப்படிங்கிறவர் தான் எழுதின மகாபிரியவா மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்தில் இதை பற்றி எழுதியிருக்கார். அதில் என்ன அப்படின்னாக்கா, பெரியவர் வந்து சிகை வைத்து கொண்டு பின்னாடி நிற்கும்பொழுது சுவாகத பத்திரிகையை ஒரு முறை அல்ல, மூன்று முறை வாசிக்கிறார். வாசித்த உடனே பெரியவர் தன் கழுத்தில் தனக்கு போட்டிருந்த மாலை ஒன்றை எடுத்து அப்படி அப்படி வீசி எறிகிறார். அது கூட்டத்தில் மிகச்சரியாக வெங்கடராம சாஸ்திரிகளுடைய கழுத்திலே போய் விழுகிறது. அதாவது பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம் செய்து விட்டார், குருவினுடைய அருள் பூரணமாக கிடைத்து விட்டது.
ஆக பெரியவர் சாஸ்திர விற்பன்னர்கள் எந்த நிலையிலேயும் சமரசம் செய்து கொண்டு நம்மை போல இருந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை கொண்டிருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணார்னா வலியுறுத்தி வைத்து கொள்ள சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னால், வேதம் படித்தவன் வேதப்படி நடக்கணும், அதுக்காக தான் படிச்சிருக்கான். அவன் தான் நடப்பது மட்டுமல்ல பிறரையும் நடக்க வைக்கணும். இப்போ எனக்கு வேதம் தெரியும்னு சொன்னால் என்னை கூப்பிட்டு ஒரு கோவில்லையோ அல்லது ஒரு பொது நிகழ்ச்சிகள்லையோ என்னை வேதம் செய்ய சொல்லுவார், சொல்ல சொல்லுவார். எனக்குள் இருக்கும் வேதம் இருக்கிறது அது எனக்கானதல்ல, ஊருக்கானது, உலகத்துக்கானது. அப்போ பிறருக்காக நான் அந்த வேதத்தை முழங்கும் போது அது அவர்களுக்கு சென்று சேர்கிறது. ஆக எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கடமை இருக்கிறது. அப்போ அந்த கடமையை செய்கிறேன் நான். அப்போது வேதம் சொல்லுகிற கடமையை கொண்ட நான் அதற்குண்டான ஒரு யூனிஃபார்ம், ஒரு போலீஸ்காரர்னு சொன்னால் எப்படி காக்கி யூனிஃபார்மோட தலையில் தொப்பியோடு இருக்கணுமோ, எப்படி ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்குண்டான மிடுக்கோடு இருக்க வேண்டுமோ, அதுபோல் ஒரு வேதம் தெரிந்த ஒரு அந்தணன் இப்படி தான் இருக்கணும். அதில் குறிப்பாக சிகை ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவன் அன்றாடம் குளித்து விட்டு தலையை தூழட்டும் பொழுது அது அலசி பிழியும் பொழுது அந்த சிகை கூந்தலுடைய நுனியை பிழியும் பொழுது அந்த நீர் சொட்டும் இல்லையா, அந்த நீர் அவர்களுக்கு சென்று சேருகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. சாஸ்திரம் சொல்லுவதை பெரியவர் வழிமொழிகிறார். நம்முடைய இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரியவர்கள், நாம் இந்த பூமிக்கு வருவதற்கே காரணமானவர்கள், பித்ருக்கள் நமக்கு சொத்துலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க, அவர்கள் போயும் போயும் இந்த அழுக்கு நீருக்காக இந்த நீர் அவர்களுக்கு போய் சேருகிறது, இதனாலே அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஐயோ எவ்வளோ அபத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாம் வந்து வடிகட்டின தண்ணீரை வீட்டிலேயே நாம் வந்து சாதாரணமாக தண்ணீர்லாம் இல்லை குடிக்கிறது இல்லை, ஒரு லிட்டர் தண்ணீரை 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கி பாலை விட கூடுதலான விலையில் நாம் தண்ணீரை வாங்கி சாப்பிடுகிறோம். அது சுத்தமாக இருக்கணும், ஏன்னா அதனால தான் எல்லா வியாதியும் வருது அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். தண்ணீரை ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிறோம். தண்ணீர் வந்து தண்ணீருக்காக தான் உலக யுத்தமே வரும் என்ற கருத்தெல்லாம் இருக்கிறது. அப்படியெல்லாம் தண்ணீருக்கு ஒரு உகந்த பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பித்ருக்களுக்கு போய் இந்த தலை முடியிலே இருந்து சொட்டுகிற இந்த தண்ணீர் அவர்களுக்கு போய் அவர்களை திருப்திப்படுத்துகிறது, அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறது, அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்று சொல்லுவதெல்லாம் என்ன, எந்த வகையில் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி நிச்சயமாக இன்றைய வாழ்க்கை முறையை வைத்து வரும். ஆனால் சாஸ்திரம் இப்படித்தான் சொல்லுகிறது. பெரியவர் அதை அப்படியே வழிமொழிந்து சொல்கிறார், இந்த திரேகத்துக்கு இப்பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நமக்கு இதுதான் சுத்தம். ஆன்ம தேகம் அப்படிங்கிறதும் அதனுடைய தன்மை, குறிப்பாக பித்ருலோகம், அதாவது பாபத்தில் அவ எல்லாருக்கும் உள்ளது, பாப கர்மத்தில் சிக்கிக்கொண்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நரகத்தில் கிடந்து உடன்று கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தாகம், அவர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஜலம் இருக்கிறது அல்லவா, இதுதான் அவர்களுடைய தன்மைக்கு மிக உகந்ததாக இருக்கிறது. இப்போ நாம் வந்து இப்போ மாடெல்லாம் வந்து வெறுந்தரையில் தான் படுத்திருக்கு, துணி விரித்து தூசு துப்பு பட்டுடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அது வந்து செய்வதில்லை. காட்டுக்குள்ளே விலங்குகள் நம்மை போல ஒவ்வொரு நொடியும் குளித்து சுத்தப்படுத்தி எல்லாம் கொள்ளுவதில்லை. அந்த இயற்கையே அவைகளுடைய போக்கில் அவைகளை எப்படி தாங்கிக் கொள்ளுகிறதோ அது போல ஒரு அமைப்பு பித்ருக்களுக்கு இருக்கணும். அதனால் இது வந்து சொர்க்கத்துக்கு போய்விட்ட, மோட்சத்துக்கு போய்விட்ட, மறுபிறவி எடுத்துவிட்ட அப்படிங்கிறவர்களுக்காக சொல்லப்படலை. பித்ருக்களாக நரகத்திலேயும் மற்றும் வேறு சில நிலையிலேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு தான் நான் உணர்றேன். ஆனால் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த கடமையை செய்கின்ற நீ கிராப்போடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தினார். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக இன்னும் நிறைய விஷயங்களை இதோடு தொடர்போடு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் சொல்லி சொல்லும் பொழுது தான் ஓ இதற்குள்ளே இவ்வளவு அர்த்தம் இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு புரியும். ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்க முடிந்த ஒரு பெரிய விஷயம் இது கிடையாது. இருந்தாலும் பெரியவர் இதை வலியுறுத்தியிருக்கிறார் என்பதை சொல்லி நாளை வேறு ஒரு கேள்வி அதற்கான பதிலை உங்களை நான் சந்திக்கிறேன். காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.